நம்ம பார்க்க என்னதான் அழகா இருந்தாலும் நம்ம பேசும்போது எல்லாரோட கவனமும் நம்ம வாயில தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அழகா இருந்துட்டு நம்ம பற்கள் கரப்படைந்து எல்லோ இஷா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட உங்களோட பற்களை மில்கி ஒயிட் டீ தான் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. எஸ், அதுக்கான ரெமெடி உங்க கிச்சன்லேயே இருக்கு. எப்பவுமே பேக்கிங் சோடாக்கு இருக்கிற பவர் என்ன அப்படின்னா அதுல இருக்கிற ஆசிட் ஆனது பிளீச்சா மாதிரி செயல்படுது. அத ஸ்கின்னுக்கு கூட பிளீச்சா பயன்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது உங்களோட டீத்த அது கூட தேவையான சில இன்கிரீடியன்ஸை சேர்த்து நீங்க உங்களோட டீத்த ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு மில்கி ஒயிட் டீத் கிடைக்கும். ஸோ இதை என்ன பண்றது, எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு பேக்கிங் சோடாவை எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் சோயாவை மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. அதுல ஒரு துளி ஆப்பிள் சிடர் வினிகர் இதையும் வந்து கலந்துக்கோங்க. இதை கலந்து உங்களோட ப்ரஷ்ஷை எடுத்து உங்களோட டீத்தை மெல்ல ப்ரஷ் பண்ணுங்க. இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரஷ் பண்ணுற டைம் மோர் தென் 2 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. 2 மினிட்ஸ் அப்படிங்கிறதே அதிகபட்சம் தான். ஏன்னா பேக்கிங் சோடா உங்களோட பற்களை வீக் அடைய செய்யும். இல்லை இந்த ரிஸ்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற நார்மல் பேஸ்ட் கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை கலந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். இப்படி பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக ஒயிட்னிங் டீத் கிடைச்சிடும். இதை அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு கண்டினியூவாக பண்ணீங்க அப்படின்னா விசிபிளான ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும்.